இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது? எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வருதா? ரொம்ப நன்றி சார் எங்க காலேஜ்க்கு வந்ததுக்கு. டெம்பாண்டி சீமையிலே சாங் உங்க தாய்களுக்காக ப்ளீஸ். தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ. இதவே இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணன்னா ஏழு ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே. அவங்களுக்கு மட்டும் இல்லை என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே. எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உனையும் என்னையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே. உன் வாழ்வில் சில நொடிகள் என் வாழ்வில் சில நொடிகள் என்னாலும் நினைவில் நிற்கும் இந்நொடிதானே 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 இந்நொடிதானே. வணக்கம் ஐயா, எங்களுக்காக சொர்க்கமே என்றாலும் சாங்க கொஞ்சம் மாதிரி பாடுங்க. ஏ தந்தன தந்தன தானா சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கிண்ணோ ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ? சேலை சோலையே பருமசுகம் தேடும் மாலையே பகலும் அழிவிடும் ராத்திரியில் பூத்தி. இந்த ஐடியா எப்படி வருது? இந்த அம்சானந்தி ராகத்தில் எவ்வளவோ பேர் பாட்டு போட்டிருக்காங்க. பாவன குரு பவன புர தேசமாசிரியேன்னு செம்பை வைத்தியநாத பாகவதர் கம்போஸ் பண்ண கீர்த்தனம் அது. இந்த கீர்த்தனையையும் நான் சினிமாவில் யூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த ராகத்தில் இப்படி ஒரு லலிதமான ஒரு ஒரு காதல் பாடல் எப்படி இதில் வர முடியும்? இதே பாடலை மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு மாலையிட போகும் அந்த நாள் இந்த நாள்
அப்படி பாடலாம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ, ராத்திரியில் பூத்திருக்கும் மாங்குயிலே பூங்குயிலே. என்ன விஷயம்னா, சந்தம் ஒன்று, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போகிற இதுகளில் வேறு வேறு விதமாக அதை, ஒரே வேலை தான், இது ஏமாத்து வேலை தான், ஏமாத்து வேலை தான். தெருவில் வித்தை காட்டுறவன் எடுக்கிறான், தொப்பி குல்லாவை போட்டு மூடுறான், உள்ளே இருந்து ஏதோ ஒன்று மாம்பழத்தை வைக்கிறான், வச்சா மாம்பழத்திலேருந்து எடுத்தா புறா வருது. அவன் எப்படி பண்ணுறான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியாது. அதை நான் எப்படி பண்ணுறேன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த ராகம் எது? மனோராகம். மனம்தான் அனைத்துக்கும் காரணம், மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதால் மனதிலிருந்து எழுதக்கூடிய ராகம், எழக்கூடிய ராகங்களுக்கு கணக்கே இல்லை. அந்த ராகத்தில் நல்ல ராகம் கெட்ட ராகம் என்பதும் கிடையாது, எல்லாமே நல்ல ராகம்தான். ஆனால் ராகங்களில் ஏதாவது கெட்ட ராகம் நல்ல ராகம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் பாடுறவன் பாடுறதில் வந்து ஐயோ கொண்டுட்டாண்டா அப்படின்றத அளவுக்கு தலையை கை வைக்கிற அளவுக்கு பாடுறவங்க இருக்காங்க எந்த ராகத்தையும். மனோராகம் வந்து மன தர்மப்படி இஷ்டப்படி அதை விட்டு வழுவாமல் பாடுவது மனோராகம். இசை அமைக்கும் போது எந்த ராகம் வந்து கடினமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? எல்லா ராகமும் கடினமாக நினச்சா கடினமானது, லேசாக நினச்சா லேசானது. நன்றி ஐயா. உங்கள் தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புன்னா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போருமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட? கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க? அவன்களும் சாதாரணமல்ல. 400 ரூபாயும் வாங்கிட்டு, அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாயை வச்சுக்கிறீங்களா அப்படின்னா, அது கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பா என்று கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாள். போதுமாப்பான்னா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கே இருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையாக இருந்தது, நிறையவே இருந்தது. வணக்கம் ஐயா, நீங்கள் இதுவரை வாங்கிய விருதுகளில் நீங்கள் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய விருது எதுங்க ஐயா? எனக்கு விருது அவசியமா? நான் உங்களுக்கு முக்கியமா? என்னுடைய விருது உங்களுக்கு முக்கியமா? நான் முக்கியமா? விருது முக்கியமா? நான் இருக்கேன், அவ்வளோ போதும். வணக்கம் ஐயா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி கூறுங்கள். ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள், கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்னாரே, என்ன கற்றுக்கொண்டீர்களே என்று கேட்டாயா? நான் கற்றுக்கொண்டால்தானே அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்கு அர்த்தம். நான் கற்றுக்கிறவே இல்லைன்னா எனக்கு இசையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் கற்றுக்கிறலன்னு தானே அர்த்தமாகுது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நான் கற்றுக்கல. எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா. அறிவுரை சொல்றது பெருசு இல்லை, அதை கேட்கறது தான் பெஸ்ட்டு. அதை கேட்டால் தான் சொல்ற அறிவுரைக்கு மதிப்பு. நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் என்ன அறிவுரை செல்போன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா?
அப்ப என்ன அறிவுரை சொல்றது உங்களுக்கு? நான் செல்போன் எல்லாம் தூக்கி எறிங்க, அதுதான் என்னுடைய அறிவுரை. என்னுடைய சாங்க கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியா ஒரு இது நிறைய இருக்க, சாங் லோட் பண்றதுக்கு அது இருக்க, நிறைய கேட்கலாங்க. நினைச்ச நேரத்தை கேள, மனசுக்குள்ளேயே ஓட்டு, அப்போ மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும். இப்போ பாரு, நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போகிற, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், தெருவெல்லாம் சுற்றி வரும், எங்கெங்கேயோ சுற்றும். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு, என்னுடைய பாட்டை அங்கே போ நினச்சிக்கிட்டு, இப்போ ஜனனி ஜனனின்னு எடுத்துக்க, பாட வேண்டாம், மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார், மனசு அமைதியாகிடும், ஒரு தாட்டு வராது. அது கோயிலுக்கு போகிறத விட புனிதமானது. அதனால் நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம், உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை, ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, மனசுக்குள்ளேயே ஓட்டு, ரொம்ப சுத்தமாயிடும். அது செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமெல்லாம் புரட்சிகரமாக, ஆஹா, தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறதுன்ற பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடி. தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்பில, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசிலே,